ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 26/10/2020 இன்று திங்கட்கிழமை. குறிப்பாக இலங்கையினுடைய அரசியல் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது, 20வது அரசியல் சீர்திருத்தம் நிறைவேற்றப்பட்டு இப்போது பாராளுமன்றத்தில் அமளி தும்மலி இல்லாமல் மிகவும் சுமூகமாக சென்று கொண்டு செல்கின்றது பாராளுமன்றமும் இலங்கை அரசாங்கமும். மறுபுறத்திலே இன்றைய தினம், அதாவது 26ஆம் தேதி, இலங்கையிலே 18 மரணங்கள் பதிவாக இருக்கின்றது. ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயம். சரி, ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை இன்று நாங்கள் பேசி இருக்கின்றோம். 20வது சீர்திருத்தம் சம்பந்தமாக சிங்கள மக்களுடைய மனது வெள்ளப்பட்டிருக்கின்றது. பெரும்பான்மை மக்கள் மட்டுமல்ல, சிறுபான்மை சமூகமும் சேர்ந்து அந்த வெற்றி கலப்பிலே ஒரு சில இடங்களில் பட்டாசுகள் கொளுத்தியிருப்பார்கள். ஒரு சிலருக்கு கவலையாக இருக்கும். இது எவ்வாறோ 20வது அரசியல் சீர்திருத்தம் இந்த நாட்டிலே நிறைவேற்றப்பட்டு விட்டது, முடிவுக்கு வந்துவிட்டது, இனி இலங்கையினுடைய புதிய அரசியல் யாப்புத்தான் கால ஓட்டத்திலே காணப்படும் என்பது புலனாகின்றது. அதுதான் உண்மையான யதார்த்தம். இன்றைய வீடியோக்குள் செல்ல முன், நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள் செல்வோம். குறிப்பாக தெரிந்திருக்கும் உங்களுக்கு, 22ஆம் தேதி இரவு, 10ஆம் மாதம் 2020, பெசில் டே, பெசில் நாள் என்றுதான் கூற வேண்டும். அதாவது கேம் பிளேனர் யாருன்னு பார்த்தால் பெசில் ராஜபக்ஷ. பாராளுமன்றத்திற்கு எவ்வாறு வர வேண்டும், இரட்டா பிரஜா உரிமை மூலமாக, டுவல் சிட்டிசன் மூலமாக பல வகையான தந்திரோபாயங்களை பயன்படுத்தி பாராளுமன்றத்திலே 20வது அரசியல் சீர்திருத்தத்தை வெற்றி பெறுவதற்கு ஒரு கேம் பிளேனராக பெசில் ராஜபக்ஷ தான் திகழ்ந்திருக்கின்றார் என்பது புலனாகின்றது. இதாக பார்க்கின்ற பொழுது பெசில் ராஜபக்ஷ ஏன் பாராளுமன்றத்திற்கு வர துடிக்கின்றார் என்று பார்த்தால், எதிர்காலத்திலே மஹிந்த ராஜபக்ஷ ஓய்வு பெற இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து கதைகள் கசிந்த வண்ணம் இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் வேக்கண்ட் இருக்கின்றது PM, பிரைம் மினிஸ்டர். யார் ராஜபக்ஷ குடும்பங்களிலே தகுதியானவர் என்று பார்க்கின்ற பொழுது பெசில் ராஜபக்ஷவுதான் அடுத்த இலங்கையினுடைய பிரதம மந்திரி என்பதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். இப்போது வீடியோக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வோம். 21ஆம் தேதி இரவு அனைவருக்கும் தெரியும், பெசில் ராஜபக்ஷ அனைவரையும் கூப்பிட்டு, அனைவரையும் அழைத்து பலருக்கு பார்ட்டி கொடுத்திருக்கின்றார். விலை உயர்ந்த சரக்குகள் வழங்கப்பட்டிருக்கின்றது, பல வகையான விடயங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றது. நாட்டு மக்களுக்கு தெரியும், சோசியல் மீடியாவுக்கு தெரியும், தொலைக்காட்சிகள், வானொலிகள், வெப்சைட்களுக்கு தெரியும், 22ஆம் தேதி இரவு பெசில் டே, பெசிலுடைய நாள் என்று தெரியும். இவையெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இது வெறுமனே பொலிட்டிக்கல் த்ரில்லாக காணப்படுகின்றது. நாங்கள் பார்த்திருப்போம், மூவிஸ் பார்த்திருப்போம், பொலிட்டிக்கல் மூவிஸ் பார்த்திருப்போம், ட்ரெய்லர் பொலிட்டிக்கல் மூவிஸ் பார்த்திருப்போம், ட்ராமாஸ் பார்த்திருப்போம். இவற்றை விட மெனி ஐஸ், ஹவுஸ் ஆஃப் கார்ட் போன்ற விடயங்களை எல்லாம் பார்த்திருப்போம். ஆனால் அரசியலிலே பொலிட்டிக்கல் ட்ரெய்லர் மூவிகளை பார்த்திருக்க மாட்டோம். அதைத்தான் 2020 10ஆம் மாதம் 22ஆம் தேதி 7:30 இலங்கை பாராளுமன்றத்தில் ஒரு ட்ரில்லராக, ஒரு ட்ரைலராக பார்த்திருக்கின்றோம் என்பது புலனாகின்றது. அதனால் தான் முக்கியமான சில விடயங்கள் இன்று பேச வேண்டும். அனைவரையும் 22ஆம் தேதி என்ன நடக்கப் போகின்றது என்று அனைவரும் தொலைக்காட்சிக்கு முன்னால், சோசியல் மீடியாவுக்கு முன்னால், வெப்சைட்டுக்கு முன்னால் இருக்கின்ற பொழுது 156 வாக்குகளை பெற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியுடைய புதிய அரசியல் யாப்பு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதற்காக பெசில் ராஜபக்ஷவிற்கு ஒரு முக்கியமான ஒருவர் தேவைப்பட்டார். இந்த டீல்களை எல்லாம் கொண்டு செல்வதற்கு மகாநாயக்கர்களோடு நல்லவராக இருக்க வேண்டும், பெசிலை எதிர்த்து நிற்கின்றவர்களோடு நல்லவராக இருக்க வேண்டும், விமல் வீரவன்ச, உதயகம்மன், பில, விதுர விக்ரமநாயக்க போன்றவர்களோடு தேனும் பாணியுமாக பேசுகின்ற ஒருவர் ஒரு டீலராக இருக்க வேண்டும். யார் அந்த டீலர் என்று பெசில் ராஜபக்ஷ தேடி பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கியமான ஒரு டீலர் கிடைத்திருக்கின்றார். அவர்தான் பெசில் ராஜபக்ஷவுடைய பொறுப்பு. பெசில் ராஜபக்ஷ யாரோடையும் பேச மாட்டார், எனக்கு வாக்களியுங்கள், பாராளுமன்றத்திற்கு வாக்களியுங்கள் என்று. அவருடைய ஒரு தூதுவராக, ஒரு டீலராக, ஒரு தரகராக ஒரு முக்கியமான ஒருவரை அழைத்து கூறியிருக்கின்றார். இது எவ்வாறோ வெற்றி பெற வேண்டும், நிச்சயமாக 20வது அரசியல் சீர்திருத்தம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை எதிர்காலத்திலே, இப்படி எல்லாம் சொல்லி வருகின்ற பொழுது ஒரு முக்கியமான ஒரு டீலர் இடையினடுவே அம்பிடுகின்றார். யாரென்று உங்களுக்கு தெரியும்,
டீல் தாஸ் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முக்கியமான டீல் தாஸ் உங்களுக்கு இந்த நாட்டிலே தெரிந்திருக்கும். ஏற்கனவே அமைச்சுக்கு தலதா மாளிகைக்கு சென்று ஒரு கேபினட் மினிஸ்ட்ரியும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. இருந்தாலும் பசில் ராஜபக்ஷ பிரதமராக வரும்போது டீல் தாஸ் முக்கியமான ஒரு டீலராக, முக்கியமான ஒரு அமைச்சிலே அமருவார் என்பது புலனாகின்றது. இப்போது இருக்கின்ற நீதியமைச்சர் அலி சப்ரி அவர்கள் டீல் தாஸினுடைய கோலையா, அதாவது அவருடைய டிரெக்ட் கோலையா என்று சொல்கின்ற பொழுது அவருடைய மாணவன். இப்போது பார்க்கின்ற பொழுது டீல் தாஸ் டீலை ஆரம்பிக்கின்றார். எவ்வாறு ஆரம்பிக்கின்றார்? 10ஆம் மாதம் குறிப்பிட்ட 18-19ஆம் தேதிகளிலே ஊடகங்களுக்கு கூறுகின்றார், மனசாட்சிக்கு எதிராக, இந்த மக்களுக்கு எதிராக, எதிர்கால பரம்பரைக்கு எதிராக, 22ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற புதிய அரசியல் யாப்புக்கு எதிராக நான் வாக்களிப்பேன் என்று மீடியாவுக்கு முன்னுக்கு வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த டீல் தாச சொல்றாரு அந்த மீடியாவுக்கு முன்னுக்கு வந்து சொல்றாரு, மனச்சாட்சிக்கு விரோதமாக நான் 20வது அரசியல் சீர்திருத்தத்திற்கு வாக்களிக்க மாட்டேன் என்று இந்த அவர் குண்டை தூக்கி போடுறாரு. மக்கள் மத்தியில் பப்ளிசிட்டி ஆகுறாரு, மீடியாவுக்கு முன்னால் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் இருக்கிறாரு. இப்படி சொல்லி போட்டு, இது பெசில்ட டீல் தானே வந்து, இதை சொல்லி போட்டு வந்து அவர் எல்லாரோடையும் பேசுவார். விமல் வீரவன்சை கோல் எடுப்பார், ஹலோ மல்லி, தம்பி விமல் என்ன செய்யறீங்க, நாளைக்கு ஓட்டிங் நடக்க போது என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி போட்டு கேட்கக்குள்ள அவர் தகவல் எடுப்பாரு. தகவல் எடுத்து பெசிலுக்கு கொடுப்பாரு. உதயகமன் பிள்ளைக்கு அடிப்பாரு, கோல் அடிப்பாரு, அடிச்சு கேட்பாரு, 20வது அரசியல் சீர்திருத்தத்திற்கு எதிராவா ஆளும் தரப்பாக வாக்களிக்க போறேன்னு சொல்லி போட்டு அதை போல மகாநாயக்கர்களோட செய்வாரு. மனம் இருந்தா தானே சாட்சி இருக்க போகுது. மனம் இருக்கும், சாட்சிகள் இருக்காது இந்த டீல் தாசைக்கு. குறிப்பாக மெகா டீலர் இவரு தான் அந்த டேர்னிங் பாயிண்ட கொண்டு வந்தது 20வது அரசியல் சீர்திருத்தத்துக்கு. இப்படி மீடியாவுக்கு முன்னால பேசி போட்டு 21ஆம் தேதி பார்ட்டியில எல்லாம் நல்லா சொதப்பி போட்டு நல்லா சட்டி பானைகள் இவை உட்பட பலதையும் கழுவி போட்டு 22ஆம் தேதி அவரே சொன்னார், டீல் தாச சொன்னார், நான் 20வது அரசியல் சீர்திருத்தத்துக்கு கையை உயர்த்த மாட்டேன் என்று. 22ஆம் தேதி என்ன நடந்தது? பாக்ஷாய், ஆம், 20வது அரசியல் சீர்திருத்தம் நாட்டுக்கு தேவை. விமல் ஒசத்தினாரு, உதயகம்மன் பில் ஒசத்தினாரு, விதுர விக்ரமநாயக் ஒசத்தினாரு, கையை உயர்த்தினார்கள். காரணம், 20வது அரசியல் சீர்திருத்தம் தேவை என்று. இவற்றோடு சேர்த்து மைத்திரிபால சிறிசேன அவருக்கும் டீலராக இருந்தவர் இந்த டீல் தாச தான். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது டீல் சக்சஸ் ஆயிட்டு. பசில் ராஜபக்ஷக்கு சக்சஸ் ஆகுன உடனே பசில் ராஜபக்ஷ டிரெக்டா வந்து மைத்திரிபாலையோடையோ விமலோடையோ உதகம்பின் பிள்ளையோட யாரோடையும் பேச மாட்டார். இந்த டீல் தாசைக்கும் பசில் ராஜபக்ஷ இடையில தான் டீல் இருக்குது வந்து. மெசேஞ்சரா நல்ல துரத்தூர், அதாவது நல்ல ஒரு தகவலை கொடுக்குற டீல் தாச தானே வந்து பார்க்கின்ற பொழுது அடுத்த நாள் இருந்தா 2020 amendment சக்சஸ். எது எவ்வாறாக இருப்பினும் டீல் தாசேனுடைய இந்த டீல் மூலமாகத்தான் 20வது அரசியல் சீர்திருத்தம் ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாறியிருக்கின்றது. ஏன் டீல் தாசியை தெரிவு செய்தார் என்று பார்க்கக்குள்ள பேக் பெஞ்சஸ் பாராளுமன்ற பின்வரிசைக்காரர்கள்லாம் ஃபோம் ஆகி வாரத்துக்கு புதுசாக அரசியல்வாதிகளோட வாரத்துக்கு நாள் செலுந்தான வந்து நீண்ட நாட்கள் எடுக்கும். இவர்களோடு பேசுவதற்கு மொழி பிரச்சனை இருக்கின்றது. சிறுபான்மை கட்சிகளோடு பேசுவதற்கு மும்மொழிகளிலும் பாட்டி பெற்ற டீல் தாசியை வைத்துக் கொண்டால் டீல் சரியாக நடக்கும் என்பது பசில் ராஜபக்சேக்கு தெரியும். இந்த டீல் தாச மீடியாவில் என்ன சொன்னார் வந்து, நாங்கள் ஒசத்த மாட்டோம், ஆனால் 22ஆம் தேதி ஒசத்தி தானே காட்டினாரு. இதெல்லாம் ஒரு திரைமறைவில் ஒரு டிராமா, பொலிட்டிக்கல் டிராமா, அரசியல் நாடகம். மனசாட்சிக்கு எதிராக வாக்களிக்க மாட்டேன் என்று கூறிய டீல் தாசையும் டீல் தாசையை சேர்ந்தவர்களும் மனசாட்சிக்கு விரோதமாக வாக்களித்தீர்கள், மனம் இருந்தால்தான் சாட்சி ஒன்று இருக்க வேண்டும். எவனுக்கும் தெரியாமல் டீல் தாச பலரோடு டீல்களை போட்டதன் பிற்பாடு 20வது அரசியல் திருத்தம் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டு விட்டது. டிரெக்ட் கோல் எடுப்பார் டீல் தாச பசிலுக்கு எடுத்து சொல்லுவார், சார் விமல் இப்படி செய்கிறாரு, உதயகம்மன் பில் இப்படி செய்கிறாரு, இப்படி செய்கிறாருன்னு சொல்லி போட்டு அப்போ டோனை போடுவாங்க வந்து, இப்படி இப்படி பேசுங்கன்னு சொன்னோன்னு விஷயம் முடியுது. டீல் தாஸ் செய்கிற சக்சஸ் மூலமாக 22ஆம் தேதி அரசியல் யாப்பு முடிஞ்சிட்டு. எதை எப்படியோ இப்போயே நோட்டீஸ் அனுப்பிட்டார் பசில் ராஜபக்ஷ விமல் வீரவன்சைக்கும் உதயகம்மன் பிலைக்கும் விதுர விக்ரமநாயக்க போன்றவர்களுக்கு அனுப்பிட்டார் நோட்டீஸ். எதிர்காலம் 6 மாதத்தில் வந்து இவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி போட்டு இலங்கையும் கொழும்பு அரசியலிலும் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.